அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஹஹா கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரம்லான் டே 10 நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன இஃப்தார் ஐட்டம்ஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இஃப்தாருக்காக இளநீர் புட்டிங் பண்ணியிருக்கேன். இளநீர் புட்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கடல் பாசியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அது ஊற வச்சு அதுக்கு கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடல் பாசி நல்லா கரைஞ்சிட்டு அதில் தேவையான அளவு, கொதிக்கும் போதே சீனி போட்டுருக்கலாம் மறந்து போச்சு, தேவையான அளவு சீனி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது என்றைக்கு மிக்ஸ் ஆகும்னு தெரியாது. மிக்ஸ் பண்ணி இது இவ்வளோ தான் சீனில் வரும், இது இவ்வளோ என் வயத்தில் போகும். ஓகே, இவ்வளோ பீஸா நீ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். கனவு மீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? வரத கொஞ்சம் கீழே காட்டு. இது இது சீனில் வரும். இது என் ஸ்டமக்கு உள்ளது இருக்குது. ஓகே, கட் பண்ணணும் பீஸா கனவாக கட் பண்ண மாதிரி கட் பண்ணணும். இதில் கொஞ்சம் நிறைய வந்துட்டுன்னா நம்ம தின்னுடலாம், கொஞ்சமாக வந்துன்னா புட்டிங்கில் போட்டோம் இல்லையா. இதெல்லாம் ஹார்டாக இருக்குது, போடணுமா? வேண்டாம். கடல் பாசி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோ. இது கூட இந்த இது கூட இந்த இது எது தண்ணி இளநீர் தண்ணியை ஊற்றப்படும். கருக்கு கருக்கில் சொன்ன அதே கான்செப்ட் தான். இது புட்டிங்கு, இது என் ஸ்டமக்கு. ஓகே, இருக்குது, மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னைக்கும் நினைக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். சாரி, பிளேட்டில் ஊற்றிடலாம். சி, கண்ணாடி பவுலில் இந்த இளநீர் ப்ளஸ் கடல் பாசி ஊற்றிடும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கருத்து அங்கே இங்கே அப்படி தூக்கி இதில் பெருசாக இருக்குது. சாரி, தண்ணி இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இதை தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்போ சிக்கன் கட்டியே. நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் பொட்டி தெரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அதை வச்சு தான் நான் பார்த்து பண்ணேன். வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் சிக்கனில் உள்ள பிரஸ்ட் பீஸ், அதாவது அந்த எலும்பு இல்லாத சத பீஸ் மட்டும் தனியாக எடுத்து கட் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பிரஸ்ட் பீஸு இந்த மாதிரி நைஸாட்டு நீளமாக கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக பெப்பர், காரம் கொஞ்சம் அதிகமாகவே, கொஞ்சமாக சால்ட் ஃபார் டேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி. கொஞ்சமாக கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுதான் கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட தயிர் இல்லை. என்னைக்கு வாங்கணும் தயிர்? சிரிக்க கூடாது. தயிர்
கஞ்ச பிஸ்னரி தயிர், கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் மிக்சிங். உப்பு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் நோம்பு லக்கி தான் பாரு, நோம்பு பிடிச்சிருக்கேன் லக்கி பார்த்துறேன். இது கூடவே ஒன் எக், இதே கலக்கு 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 கலக்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம், ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் எத்தனை நேரம்னா வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் பொட்டி தரிச்சதுக்கு வந்து சமோசா ஷீட்டு, சமோசா ஷீட்டு வந்து ஒரு எத்தனை எடுத்திருப்பேன், ஒரு அஞ்சனை எடுத்திருக்கேன். இந்த அஞ்சனத்தையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன தாட்டு. இதே கட் பண்ணிருக்கோம் சமோசா ஷீட்டு, நான் அஞ்சனம் தான் தேவைப்படும் அப்படின்னு நினச்சேன். ஃபாஸ்ட்டு பார்த்தா அந்த ஃபுல் பேக்கெட்டுமே எனக்கு வந்து காலி ஆகிட்டுது இந்த பொட்டி தரிச்சதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதை கட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் ஆர்டர் ரொம்பவே பெருசாக கட் பண்ணிட்டேன், அப்போ தான் தெரிஞ்சு ரொம்ப நைஸாக கட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்படி சொதப்பேன், ஆனால் செகண்ட் நான் வந்து கட் பண்ணும்போது அழகா சின்ன சின்ன தான் கட் பண்ணேன். இது கட் பண்ணது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீசரில் இருந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருப்பேன். இதை நம்ம இந்த சமோசா சீட்டில் முக்கி இருக்க பார்க்கணும். ஒரு சிக்கன் ப்ளஸ் சமோசா சீட். சமோசா ஷீட்டை ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக கட் பண்ணேங்கிறதுனால எனக்கு வந்து ஃபஸ்ட் ஒழுங்காக ஃபோல்டு பண்ணுறதுக்கு வரல. நெக்ஸ்ட் சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணப்போ சூப்பராக வந்துச்சு. நம்ம கொல்கட்டையெல்லாம் பிடிச்ச அமுக்கும் தெரியுமா, அதே மாதிரி சிக்கனை எடுத்து இந்த சமோசா ஷீட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்ச மாதிரி வச்சுட்டோம்னா பொட்டி தரிசல் வந்து சூப்பரான இதில் வந்துடும். சமோசா ஷீட் இந்த சைஸ் போதும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வெட்டி இருக்க முடியாது, இதை சின்னதாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணது வந்து கொஞ்சம் பெருசாகி போச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீ நெக்ஸ்ட் சின்னதை வச்சு மிக்ஸ் பண்ணணும். சமோசா சீட் வச்சு கோட் பண்ணதை ட்ரை பண்ணிடலாம். இந்த உள்ளியா வந்து தான் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. டீயே சிம்லேயே வச்சுக்கேன் சரிங்களா, சிம்லா சிம்லா. அது இங்கே இன்னும் ஒரு ஹெல்ப் மீடியமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உள்ளேயும் வந்து நமக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும், வெளியையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கணும். அப்போது இதில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாங் சொல்கிறதுக்கான டைம் ஆகிட்டு, ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே டேபிளில் வந்து ப்ளேட் பண்ணிட்டேன். இன்றைக்கான இஃப்தார் ரெசிபிஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இளநீர் புட்டிங் அப்புறம் சிக்கன் பொட்டி தரிசல். இந்த ரெசிபி வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.
முடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு டேட் 10 அதாவது ரமலான் டேட் 10 எங்களோட இஃப்தார் ரெசிபிஸ். அப்புறம் இஃப்தார் வந்து இந்த மாதிரி தான் போச்சுது. அன்னைக்கு நாங்கள் பண்ண இளநீர் புட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக வயிற்றுக்கு எதமாக ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த சூடு கிளைமேட் அப்படிங்கிறதுனால அந்த கடல் பாசி ப்ளஸ் இளநீர்லாம் வந்து வயிற்றுக்கு ரொம்பவே எதமாகவும் சுகரும் நல்லா கம்மியாக அழகாக இருந்தது சாப்பிடும்போது. அதே மாதிரி அன்னைக்கு பண்ண அந்த சிக்கன் பொட்டி தரிச்சதும் வேறு லெவலில் இருந்தது. ஓவர் மசாலா ஐட்டம் எதுவுமே இல்லாமல் சிம்பிள் அண்ட் ஹம்பிளாகிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் ஆன பிறகும் அந்த மேலே கிறிஸ்பினஸ் போகாமல் அப்படியே தான் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தட்டா, பை பை, சி யூ.